ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்கள் ஜிம்முக்கு போகிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்கிறது ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே நன்மை பயக்கிறதா தான் இருக்குது. ஆனால் இருபாலருக்குமே ஏற்ற சில உடற்பயிற்சிகள் இருக்குது. பெண்கள் ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்கிறதால அவங்களோட உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்குது. ஏரோபிக்ஸ், அப்புறம் வந்து வெயிட் லிஃப்டிங், கார்டியோ ஒர்க் அவுட்டு, உடலை நீட்டி வளர்ச்சி செய்யக்கூடிய ஸ்ட்ரெச்சிங், இது மாதிரி எல்லாமே பெண்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சிகளாக இருக்குது. இந்த உடற்பயிற்சிகள் பெண்களுக்கு வலிமையையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையையும் கொடுக்குது. மேலும் உடல் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த நாட்களில் ரொம்பவே முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்களா ஜிம் உடற்பயிற்சிகள் மாறிட்டு வருதுன்னே சொல்லலாம். எளிதாக செய்யக்கூடிய பயிற்சிகள் பல இருந்தாலும் பெண்கள் அதிக அளவில் உடலை வருத்தத்துக்கு தேவையே இல்லை. முந்தின தலைமுறையில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே அனுபவிச்ச பல உடல் ரீதியான வழிகளை போக்குறதுக்கு இப்போ ஜிம் உடற்பயிற்சிகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. உடல் வழிகள் போனாலும் மன அழுத்தத்தில் இருந்து பெண்கள் இன்னும் மீண்டு வரலன்னே சொல்லலாம். உடல் அதுக்கப்புறம் மனதளவில் ஆரோக்கியத்தை பராமரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் ஜிம்ல நிறைய பயிற்சிகளை செஞ்சுட்டு வரலாம். ஃபிட்டான உடல் வேணும்னா கட்டாயமாக ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்யலாம். ஜிம்களில் உடற்பயிற்சி செய்கிறதால உடம்பு ஃபிட்டாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்க முடியும். தொப்பை, இதய கோளாறு, அதுக்கப்புறம் நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் வரதையும் தவிர்க்கலாம். பெண்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. உடற்பயிற்சி செய்கிறதால நம்மளோட உடலோட சக்தியோட அளவுகள் அதிகரிக்குது. உடற்பயிற்சி செய்கிறதால செல்கள், அதுக்கப்புறம் தசைகளில் ஏற்பட்ட சேதங்கள் சரி செய்யப்படுது. அதுக்கப்புறம் உடல் உறுப்புகள் மீண்டும் பலம் பெறுது. உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களோட குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சிருப்பாங்க. நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் விரும்புவாங்க. உடற்பயிற்சியோட பலனை எளிதில் உணர்ந்திருப்பாங்க. இந்த வகையில் நாள் முழுக்க உடற்பயிற்சி செய்யக்கூடிய பெண்கள் ரொம்பவே புத்துணர்வோடையும் உற்சாகத்தோடையும் காணப்படுவாங்க. ஜிம் உடற்பயிற்சியால பெண்களோட உடல் எடை சீக்கிரத்தில் குறையும். பெரும்பாலான பெண்கள் தங்களோட உடம்பை வந்து ரொம்பவே மெலிசா ஒல்லியா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த நோக்கத்தை அடைய விரும்பக்கூடிய பெண்கள் வந்து கட்டாயமா ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்யறதுன்றது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த உடற்பயிற்சிகள் வந்து உடலோட எடையை குறைக்கிறதோட மட்டும் இல்லாம சதையோட அளவையும் அதிகப்படுத்துது. வயிறு, தொடை, அதுக்கப்புறம் கைகள் ஆகிய இடங்களில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பு தசைகளை குறைச்சி உடற்பயிற்சி மூலியமா சம்பவம் ரொம்பவே ஃபிட்டா வச்சுக்க முடியும். நீங்க சாப்பிட்றத ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ஜிம் பயிற்சி உதவுதுன்னே சொல்லலாம். இது மூலமா சாப்பிடக்கூடிய உணவோட அளவு குறைக்கப்பட்டு நீங்க பிரிச்சு பிரிச்சு சாப்பிட தொடங்குவீங்க. மேலும் கொழுப்பு சத்து மிகுந்த உணவுகளாக இருக்கக்கூடிய பாலாடை, அதுக்கப்புறம் பிற உணவுகளையும் சாப்பிட்றதுக்கு நீங்க தயங்க வேண்டியதே இல்லை. ஜிம்ல உடற்பயிற்சிகள் செய்யும் போது நீங்க சாப்பிட்ட கொழுப்புகள்ல பெருமளவு கரைக்கப்பட்டுரும். உங்களோட உணவுல ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வரத்துக்கும் உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து நல்ல பழக்கங்களை உருவாக்குறதுக்கும் இந்த ஜிம் உடற்பயிற்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடலை வலிமா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். பெண்களோட பாதுகாப்பு பெருமளவு குறைஞ்சிட்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களோட உடலை வலிமையா வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. வெளியிடங்கள்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகள், அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த ஜிம் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க உடற்பயிற்சிகள் செஞ்சுட்டு வரது மூலியமா உடலை ரொம்ப வலிமையா வச்சுக்க முடியும். பல தூக்கிறது மாதிரியான பயிற்சிகள் செய்யறது மூலியமா பெண்கள் வந்து ரொம்பவே வலிமை அடைஞ்சிட்டு வராங்க. பெண்கள் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இன்னும் நிறைய பயிற்சிகள் ஜிம்ல இருக்கதாங்க செய்து. ஜிம்மிங்ன்றது ஒரு வகையான உடல் ரீதியான பயிற்சி தாங்க. இந்த உடற்பயிற்சிகள் மன அழுத்தத்தை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை குறைக்கிறதுக்கும் எண்டார்பின்களை அதிகரிக்கவும் செய்யும். உடற்பயிற்சி செய்யறதால மன அழுத்தமும் குறையுது. நீங்க உடற்பயிற்சிகள் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஓய்வா இருக்கிறதையும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதையும் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஜிம்ல உடற்பயிற்சி செய்யறதுன்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அதனால பெண்கள் வந்து கட்டாயமா ஜிம்முக்கு போகணும், நிறைய உடற்பயிற்சிகளை செய்யணும், உடம்பு ரொம்ப ஃபிட்டா வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ரொம்ப அவசியமான ஒன்றாதான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.